Good morning to all. Kinematic lesson la nethu vandha previous class la vandha namma enna paathom adhavad addition of vector appadina enna nu solli namma paathom andha vector vandha add pannom appadina enna method vandu namma use pandrom triangle law method innonu vandha parallelogram method rendu use panni dhaan namma vandha rendu vector vandu enna panna mudiyum add panna mudiyum nee vandha ordinary vandu rendu vectors vandu add panna mudiyadhu ye appadina adukku magnitude and directions vandu irukku abingiradha namma previous class la vandu vector addition paathom ipo vandu namma paakakoodiyadhu vandu enna appdin paathina adhavad subtractions of vector ipo rendu vector vandu eppadi namma subtract pandradhu appdin solli namma paakrom seri paakalama paarenga அதாவது ரெண்டு வெக்டர் வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன் அதாவது ஏங்கற ஒரு வெக்டர் இன்னொன்னு வந்து பிங்கற வெக்டர் சரியா எத்தனை வெக்டர் ரெண்டு வெக்டர் இது ரெண்டு வந்து தீட்டா ஆங்கிள்ல வந்து என்ன பண்ணிருக்கு அப்படினு சொல்லி பாத்தினா இன்க்ளைன்ட் ஆகுது எவ்வளவு ஆங்கிள்ல தீட்டா ஆங்கிள்ல வந்து இன்க்ளைன்ட் ஆயிருக்கு பிங்கற வெக்டர் சரியா இந்த பிங்கற வெக்டர் ரெண்டு வெக்டர் வந்து தீட்டா ஆங்கிள்ல வந்து என்ன பண்ணிருக்கு இன்க்ளினேஷன்ஸ் வந்துட்டே ஆயிருக்கு கன்சிடர் டூ வெக்டர் நான் ஜீரோ வெக்டர் ஆர் இன்க்ளைன்ட் டு ஈச் अदर அட் an angle தீட்டா சரியா இது வந்து நம்ம ரிசல்டன்ட் வெக்டர் எப்படி கிடைக்கும் இப்படி தான் வந்துட்டு கிடைக்கும் ரிசல்டன்ட் வந்து ரெண்டு வெக்டருக்கும் இடையில தான் வந்து இதாகும் இதா வந்துட்டு என்ன சொல்லுவோம் ரிசல்டன்ட் வெக்டர் சரியா இதா ரிசல்டன்ட் வெக்டர் r r வெக்டர் = a+b a வெக்டர் + b வெக்டர் this is ரிசல்டன்ட் வெக்டர் சரியா அடுத்து இது ஆங்கிள் வந்து பாத்தினா ஆல்பா 1 அடுத்து நாம சப்ராக்ட் பண்றோம் இல்லையா b க்கு ஆப்போசிட் என்னது மைனஸ் b நல்லா ஞாபகம் வச்சிங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல மைனஸ் b வெக்டர் ஓகே அப்போ இப்படி வரும் தி ரிசல்டன்ட் வந்துட்டு இப்படி வரும் r வெக்டர் a வெக்டர் மைனஸ் என்னது b வெக்டர் சரியா அப்போ இந்த ஆங்கிள் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படினு சொல்லி பாத்தினா 180 டிகிரி டோட்டல் ஆங்கிள் ஸ்ட்ரைட் ஆங்கிள் எவ்வளவு 180 டிகிரி 180 டிகிரி இருந்து தீட்டாவை இந்த தீட்டா வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன இருக்கும் 180 டிகிரி மைனஸ் தீட்டாங்கிறது தான் இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் சரியா இதனுடைய ஆங்கிள் வந்து என்ன அப்படினா ஆல்பா 2 அதாவது வெக்டர் have both magnitude and directions sariya vandu kondirukku idu vandu pathinga appadina namba ordinary method la vandu add panna mudiyadhu sorry add pannavum mudiyadhu subtract pannavum mudiyadhu which cannot be added or subtracted by ordinary method so subtractions and additions of vector can be using vector algebra என்ன மெத்தட் வெக்டர் அல்ஜிப்ரா அனாலிட்டிகல் அண்ட் ஜியோமெட்ரிக்கல் மெத்தட் மூலமா தான் நம்ம வந்து ரெண்டு வெக்டர் வந்துட்டு கண்டிப்பா ஆட் பண்ண முடியும் இதெல்லாம் மேக்ஸ்ல வந்து நீங்க படிச்சிருப்பீங்க இது எல்லாமே வந்து என்னது ஜியோமெட்ரிக்கல் மெத்தட் தான் சரியா இப்போ a-b இஸ் गिवन பை டயகிராம் a-b ரிசல்டன்ட் வெக்டர் இன் சப்ராக்ஷன்ஸ் r வெக்டர் = a வெக்டர் - b வெக்டர் இப்போ ஏ பிளஸ் பி ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் இது திஸ் இஸ் அடிஷன்ஸ் இப்போ வந்து பிக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கு சப்ராக்ஷன்ல இது வந்து அடிஷன் இது வந்து என்னது இது வந்து அடிஷன் இது வந்து என்னது சப்ராக்ஷன் இப்போ வந்து பி வெக்டர் வந்து நம்ம எப்படி எழுதலாம் மைனஸ் பி வெக்டர் அப்படின்னு சொல்லி எழுதலாமா அப்ப இங்க என்ன கிடைக்கும் ஏ வெக்டர் प्लस बी के बदले என்ன போடுற மைனஸ் b போடுற என்னது மைனஸ் b வெக்டர் प्लस இன்டு மைனஸ் என்ன வரும் மைனஸ் இப்ப a வெக்டர் மைனஸ் b வெக்டர் சரியா இப்ப இது வேல்யூ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் என்னது
triangle method la vandu nama calculate pannirukrom the subtractions of factor is given by or can be written as enna formula root of a square plus b square plus 2ab cos theta already we know that sariya so okay addition ku this is right formula subtraction ku enna formula what formula to subtractions subtraction ku vandu paathina a modulus a vector minus b vector this is magnitude value this is modulus potina ve adu vandu enna the magnitude ku changes aidum appo enna kedaikudhu appdin solli paarenga a square plus b square plus 2ab சரியா இங்க ஆங்கிள் வந்து என்ன இருக்கு இதுக்கு சப்ராக்ஷனுக்கு தீட்டாவுக்கு பதிலா என்ன போடுறோம் தீட்டாவுக்கு பதிலா என்ன போடுறோம் தேர்ஃபோர் தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் தீட்டாவா அப்போ காஸ் தீட்டாவுக்கு பதிலா 180 டிகிரி மைனஸ் தீட்டா வந்து போடு சரியா ஏனா இந்த ஆங்கிள் தான் நீ வந்துட்ட மென்ஷன் பண்ணனும் காஸ் 180 டிகிரி மைனஸ் தீட்டா அப்படிங்கிறது என்னது மைனஸ் காஸ் தீட்டா தேர்ஃபோர் காஸ் 180 டிகிரி மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் தீட்டா சரியா அப்போ இது எப்படி எழுதலாம் எப்படி எழுதலாம்னு பாருங்க a ஸ்கொயர் plus b square minus 2ab ஏனா அந்த மைனஸ் தான் நான் இங்க போறேன் plus into minus minus 2ab cos theta சோ இந்த ஃபார்முலா வச்சு தான் நாம என்ன செய்றோம் அப்படினா ரெண்டு வெக்டரை வந்துட்டு நாம சப்ராக்ட் பண்றோம் சரியா ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து இதுக்கு டைரக்ஷன்ஸ் வந்துட்டு எப்படி கால்குலேட் பண்றது ஆல்பா 2 அப்படினு பாருங்க ஆல்பா 2 is equal to இந்த ஃபார்முலா ஆல்ரெடி we know that நாம வந்து கால்குலேட் பண்ணி இருக்கோம் என்னது ஆல்பா is equal to tan இன்வர்ஸ் ஆஃப் b sin theta divided by a plus b cos theta இந்த ஃபார்முலா வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அத தான் வந்துட்டு நான் இங்க அப்ளை பண்றேன் அப்ப ஆல்பா 2 is equal to tan இன்வர்ஸ் என்ன வரும் b sin theta divided by theta க்கு பதிலா என்ன போடுறீங்க 180 டிகிரி மைனஸ் theta போடுங்க divided by a plus b cos 180 டிகிரி மைனஸ் theta வா இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் என்னது sin 180 டிகிரி மைனஸ் தீட்டா sin தீட்டா ஆல்பா 2 is equal to tan இன்வர்ஸ் ஆஃப் b sin தீட்டா divided by cos 180 டிகிரி மைனஸ் தீட்டா மைனஸ் cos தீட்டா அந்த மைனஸ் முன்ன கொண்டு வந்துருங்க பிளஸ் இன்டு மைனஸ் என்னது மைனஸ் மைனஸ் cos தீட்டா சோ இந்த ஃபார்முலா வச்சு நாம என்ன பண்றோம் ரெண்டு வெக்டர்னுடைய டைரக்ஷன்ஸ் வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணுறோம் ஆல்பா 2 ஆல்பா 1 வந்து வெக்டர் அடிஷனுக்கு ஆல்பா 2 வந்துட்டு சப்ராக்ஷன்ஸ் ஆஃப் 2 வெக்டருக்கு சரியா அடுத்தது காமோனன்ட்ஸ் ஆஃப் வெக்டர் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் சரியா காமோனன்ட்ஸ் ஆஃப் வெக்டர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் வெக்டர் இது வந்து 2 மார்க் குவெஸ்சன்ல அடிக்கடி கேட்பாங்க 2 மார்க்க 3 மார்க்ல வந்துட்டு அடிக்கடிக்கு கேட்பாங்க 2 மார்க் 3 மார்க்ல அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய குவெஸ்சன் இது இது வந்து 5 மார்க்ல கேட்பாங்க ஈஸியானது ரொம்ப ரொம்ப ஈஸியானது சரி இப்போ வந்து நான் Cartesian coordinate system வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன் this is Cartesian coordinate system
x, y, z. Unit vector already we know that j vector, k vector, I vector. Sariya? In Cartesian coordinate system, the vector, one vector can be revolved into three axes, x axis, y axis and z axis. Enna vector hai? A ingra vector. Sariya? Paarenga. இந்த ரிசல்ட் இந்த ஏ வெக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா த்ரீ காமனண்டா செப்பரேட் ஆகுது என்னன்னா ஏஎக்ஸ் ஏஎக்ஸ் அப்படிங்கிறது ஏ வெக்டர்னுடைய காமனண்ட் தான் அதேமாரி ஏஒய்ங்கிறது ஒய் டைரக்ஷனில் ஏ வெக்டர்னுடைய காமனண்ட் சாரி ஏஇஜெட்டு அதேமாரி ஏஒய்யா ஏஒய்ங்கிறது ஏ வெக்டர்னுடைய காமனண்ட் இன் ஒய் டைரக்ஷன் சரியா y காமனண்ட் ஆஃப் a வெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏஒய்ங்கிறது என்னது y காமனண்ட் ஆஃப் a வெக்டர் சரியா இது வந்து நம்ம a வெக்டரை வந்துட்டு நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க a வெக்டர் கேன் பி ரிட்டன் ஆஸ் த்ரீ காமனண்ட்டில் வந்துட்டு நான் எப்படி எழுதணும்னு பாருங்க எக்ஸு ஒய்ஏ இஜெட்டா எப்படி எழுதுறேன்னு பாரு ஏஎக்ஸ் ஐ வெக்டர் ப்ளஸ் ஏஒய் ஜே வெக்டர் ஆட் பண்ணிக்கணும் யூனிட் வெக்டர் எடுத்துக்கிட்டு அதனுடைய காம்பனண்ட்ஸெல்லாம் ஆட் பண்ணி என்ன செய்யணும் மூணு டைரெக்ஷனில் இருக்கக்கூடிய காம்பனண்ட்ஸையும் நம்ம என்ன பண்ணோம் ஆட் பண்ணோமா டோட்டல் வெக்டர் வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும் அதுவும் ரொம்ப முக்கியம் அடுத்தது ஏ இஜெட்டா இந்த பாருங்கள் ஏ இஜெட் கே வெக்டர் இப்போ ஏ வெக்டர்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ்ஐ வெக்டர் ப்ளஸ் ஏஒய் ஜே வெக்டர் ப்ளஸ் ஏஇஜெட் கே வெக்டர் மூணையும் ஆட் பண்ணால் தான் ஏ வெக்டர் இப்போ ஏ வெக்டர் கேன் பி ரிட்டன் அஸ் என்னது நம்ம மூணையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறோம் மூணு காமனண்ட்ஸையும் வந்து இந்த இதை காமனண்ட்ஸ் இது காமனண்ட்ஸ் இதுதான் காமனண்ட்ஸ் இந்த மூணு காமனண்ட்ஸையும் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா யூனிட் வெக்டரால் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோமா நமக்கு என்ன கிடைக்குது ஏ வெக்டர்னுடைய வேல்யூ வந்து கிடைக்குது அப்போ வந்து ஏஎக்ஸ் இஸ் த x காமனண்ட் ஆஃப் a வெக்டர் ay இஸ் த y காமனண்ட் ஆஃப் a வெக்டர் az இஸ் த z காமனண்ட் ஆஃப் a வெக்டர் சரியா இது x காமனண்ட் ஆஃப் a வெக்டர் ayங்கிறது என்னது y காமனண்ட் ஆஃப் a வெக்டர் azங்கிறது z காமனண்ட் ஆஃப் a வெக்டர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதனுடைய காமனண்ட் a வெக்டர்னுடைய காமனண்ட் இதான் இந்த காமனண்ட் வந்து யூனிட் வெக்டரால் நம்ம என்ன செய்யணும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம் மல்டிப்ளை பண்ணி என்ன செய்யணும் ஆட் பண்ணோம் ஆட் பண்ணோமா ஏ வெக்டரோட வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும் சரியா இப்போ நமக்கு மேக்னிடியூட் மட்டும் வேணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள் அதாவது மேக்னிடியூட் மட்டும் வேணும்னா இந்த காமனண்ட் இருக்குது இல்லையா இதை எடுத்துக்கிட்டு ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுக்கணும் ஸ்கொயர் பண்ணி என்ன பண்ணோம் ரூட் எடுத்த வேல்யூ கான்ஸ்டன்ட் தானே டஸ் நாட் சேஞ்ச் அப்போ வந்து ஏஒய் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஇஜெட் ஹோல் ஸ்கொயர் இது ஸ்கொயர் பண்ணி என்ன பண்ணோம் காமனண்ட்டை வந்து ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்தோமா நமக்கு மேக்னிடியூட் மட்டும் கிடைக்கும் நோ டைரெக்ஷன்ஸ் ஒன்லி மேக்னிடியூட் மட்டும் வந்துட்டு நமக்கு கிடைக்கும் இதுதான் காமனண்ட்ஸ் ஆஃப் வெக்டர் த்ரீ காமனண்ட்ஸில் இருக்குது டூ காமனண்ட்ஸில் இருக்குது டூ காமனண்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி வரும் எப்படி வரும் இது ஒரு வெக்டரா இது ஏ வெக்டர் இது வந்துட்டு என்னது சாரி ஒரு வெக்டர் எடுத்துக்கிறோம் ஒரு வெக்டருக்கு காமனண்ட் மட்டும் எழுதலாம் ரெண்டு வெக்டர் வேணாம் எழுதலாம் தப்பு இல்லை நான் ஒரு வெக்டருக்கு மட்டும் எடுக்கிறேன் டூ காமனண்டில் இந்த கேஸ் ஆஃப் டூ டைமென்ஷனல் கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் ஏ வெக்டர் கேன் பி ரிட்டன் அஸ் ஏ வெக்டர் ஏஎக்ஸ்ஐ வெக்டர் ப்ளஸ் காமனண்டை யூனிட் வெக்டரால் மல்டிப்ளை பண்ணி என்ன செய்யணும் ஆட் பண்ணோம் ஜே வெக்டர் சரியா அப்போ வந்து இது யூனிட் வெக்டர் ஐயா இது வந்துட்டு என்னது
के वा इत वो एक्स इे सारी जे वे एय सरिया कामन वन वो यूनिट वेक्टर मल्टिप्ले पड़ी आड पड़ो ए वेक्टर वैल्यू वो नमुक कीटांग आंगल तीटांग आंगल ओके इन मैग्निट्यूडा इेमारी कामन वो स्कोयर पड़ी रूटेम नमुक मैग्निट्यूड मट क नेक्स्ट இந்த வெக்டர் அடிஷன் சப்ராக்ஷன் பேஸ் பண்ணி ரெண்டு சம் வந்து பார்க்க போறோம் என்ன அப்படினு சொல்லி பாருங்க இது வந்து 3 மார்க்ல கண்டிப்பா கேட்பாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் 3 மார்க் क्वेश्चनல கேட்பாங்க ரெண்டு சம் சரி ரெண்டு வெக்டர்ஸ் வந்து a and b வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கு சரியா 5 யூனிட் 7 யூனிட் அப்படினு சொல்லி கொடுத்திருக்கு அது எவ்வளவு ஆங்கிள் வந்து மேக் பண்ணது அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இது a வெக்டரா எவ்வளவு அதனோட யூனிட் எவ்வளவு 5 யூனிட்டா ओके इन वेक्टर बी वेक्टर वह पाती वैल्यू एवं कुटा सेवन यूनिट अब रेव आंगल मेक पड़े अब 60 डिग्री आंगल वे मेक पड़े अब इन रिजल्ट अभी नाम कैलकुलेट पड़ो अतन अब डायरेक्शन वह कैलकुलेट पड़ो इन डायरेक्शन वह नाम कैलकुलेट पड़ रहा डायरेक्शन वह नाम कैलकुलेट पड़ रहा कैलकुलेट पड़ा पांग इस्ट इन फार्मूला रिजल्ट फार्मूला कैलकुलेट पड़ोिया ट्रयांगल अट्ठे पड़े सोल्यूशन पांग सोल्यूशन फार्मूला आर इक्वल रूट फार्मूला आर इक्वल a स्क्वायर प्लस b स्क्वायर प्लस 2ab cos थीटा इदा वंदुट्टु फार्मूला इदुक्कु ओरु मार्क कोडुत्तुवांगा r इक्वल टू रूट ऑफ a ओड वैल्यू एन्ना सोल्लिरुक्रोम a वंदुट्टु 5 यूनिटा ओके b ओड वैल्यू एवळुवु 7 यूनिट ऑलरेडी गिवन डेटा थीटा वंदु 60 डिग्री आंगल ऑलरेडी गिवन एड सब्स्टिट्यूट பண்ணுங்க பை ஸ்கொயர் பண்றோம் அடுத்து 7 ஸ்கொயர் பண்றோம் அடுத்து 2ab ஆ ஏோட வேல்யூ எவ்வளவு 5 பிளஸ் b ஓட வேல்யூ எவ்வளவு 7 cos தீட்டா தீட்டா எவ்வளவு 60 டிகிரி सीक्वल टू रूट ऑफ पाई स्क्वायर पन्ना इन्ना दे 25 वा 7 स्क्वायर पन्ना 49 प्लस 2 वा 2 इंटू 5 सा 10 ने 10 इंटू 7 ये बोलूँ बे 70 इंटू कॉस 60 डिग्री वाला वैल्यू बोलूँ बे कॉस 60 डिग्री वाला वैल्यू बंद है 1/2 नल्ला नया बोल चिंगे cos 60 डिग्री ओड वैल्यू एवळुवु 1/2 ஹெட் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க பார்க்கலாம் இங்க என்ன போறோம் 1/2 போட்டுக்கலாமா அடிங்க 35 வா இத அப்படியே ஆட் பண்ணுங்க எவ்வளவு வருது 10 9 அப்ப எவ்வளவு வருது அப்படினு சொல்லி பாத்தினா ரூட் ஆஃப் 109 யூனிட் இதான் சார் மேக்னிட்யூட் ஓகே அடுத்து டைரக்ஷன்ஸ் வந்து எவ்வளவு ஆங்கிள்ல இருக்கு அப்படினு சொல்லி கால்குலேட் பண்ணனும் आंगल वह पाती आलपा सीक्वल टू टेन इनवर्स ऑफ बी साइन थीटा डिवाइडेड बाय ए प्लस बी कॉस थीटा सरिया आलपा सीक्वल टू टेन इनवर्स ऑफ बी ओड वैल्यू एन्ना सोल्लिरुक्रोम सेवन साइन 60 डिग्री डिवाइडेड बाय एवोड वैल्यू एन्ना दे 5 आ बी ओड वैल्यू 7 कॉस 60 डिग्री अल्फा इक्वल टू 10 इनवर्स ऑफ 7 साइन 60 डिग्री ओड वैल्यू √3/2 இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் साइन 60 डिग्री எவ்வளவு √3/2 அப்ப √3/2 ஆ
student by pi plus 7 a evlove 1 by 2 seriya ipo vandu idu eppadi na write pandren appdin solli paarenga eppadi write pandren appdina c equal to 2 2 cancel aidum mele ingeli ore mari irundha cancel aidum appo vandu tan inverse of 7 root 3 a okay idu inge cross multiply aikum multiply aichu appadina enna varum 2 na 2 plus 2 2 into 5 sir 10 10 plus 7 17 okay appo vandu root 3 oda value 1.732 a adala multiply panni divide pannunga divide panna namakku enna kedaikudhu appdin solli paaru 0.713 seriya idha tan inverse appo vandu namba log book eduthu 0.713 ki nera evlo angle irukku natural tan eduthu nam paakalam natural tan eduthu degree la pathinga உங்களுக்கு வேல்யூ எவ்வளவு அப்படினு சொல்லி கிடைக்கும் எவ்வளவு கிடைக்கும் அப்படினு சொல்லி பாத்தீங்கனா அதாவது 35 டிகிரி வரும் இதான் வந்துட்டே இதனுடைய டைரக்ஷன்ஸ் இந்த ரெண்டு ஆங்கிள் அதாவது இந்த டைரக்ஷன்ஸ் ரிசல்டன்ட் வெக்டர்னுடைய ஆங்கிள் வந்து எவ்வளவு அப்படினா 35 டிகிரி ஓகே ரொம்ப இம்பார்ட்டண்டான சம் அடிக்கடி கேட்பாங்க இதே மாதிரி தான் நாம சப்ராக்ஷன்ல வந்துட்டு பார்க்க போறோம் ரெண்டு வெக்டர் வந்து 60 டிகிரி ஆங்கிள் வந்துட்டு மேக் பண்ணுது இதே மாதிரி இப்போ இதனுடைய என்ன கண்டுபிடிக்கிறோம் அதாவது ரிசல்டன்ட் வேல்யூ வந்துட்டு நாம கண்டுபிடிக்கிறோம் சரியா சப்ராக்ஷன்ல இதுல சப்ராக்ஷன்ல கண்டுபிடிக்கலாமா சப்ராக்ஷனுக்கு என்ன ஃபார்முலா r c equal to என்ன சொல்லி இருக்கோம் √ a² b स्क्वायर माइनस 2ab அங்க ப்ளஸ் வரணும் இங்க என்ன வரணும் மைனஸ் வரணும் மைனஸ் 2ab cos தீட்டாவா r = √ a வோட வேல்யூ என்ன இருக்கு 25 a வோட வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கங்க பை a ஸ்கொயர் பண்ணா 25 7 ஸ்கொயர் பண்ணா 49 2 a வோட வேல்யூ என்னது 5 ஆ அடுத்து b ஓட வேல்யூ 7 தீட்டா cos 60 டிகிரி அப்ப என்ன வருது √ ஆஃப் 25 plus 49 2 into 5 into 7 cos 60 டிகிரிங்கிறது என்னது 152 எவ்வளவு 152 2 and 2 வும் கேன்சல் பண்ணிடு சரியா இப்ப இது எப்படி எழுதலாம் r = √ ஆஃப் 25 plus 49 minus 35 சரியா இது ரெண்டையும் ஆட் பண்ணி 35 வந்துட்டு சப்ராக்ட் பண்ணுங்க சப்ராக்ட் பண்ணீங்களா எவ்வளவு கிடைக்கும் எவ்வளவு 14 14 ல 5 போனா 39 எவ்வளவு வருது 39 வந்துட்டு நமக்கு கிடைக்குது சரியா ரெண்டையும் ஆட் பண்ணி 35 ஆல் சப்ராக்ட் பண்ணா 39 வந்துட்டு நமக்கு கிடைக்கும் இதான் வந்துட்டு ரிசல்டன்ட் இதே மாதிரி தான் என்னது இப்போ இந்த இது என்னவோ அதே மாதிரி தான் இதுக்கும் இங்க எப்படி இருக்குதோ அதே ஃபார்முலா இங்க வந்து பிளஸ்க்கு பதிலா மைனஸ் போடுங்க தீட்டாவும் இங்க 60 டிகிரி தான் இங்க வந்துட்டு 60 டிகிரி தான் இந்த இடத்துல அப்படியே மைனஸ் போட்டுக்கறோம் அவ்வளவுதான் சரியா இப்போ இதே ஃபார்முலாவ இங்க மைனஸ்ல எழுதுனீங்களா சப்ராக்ஷனுக்கு வந்துட்டு நமக்கு டைரக்ஷன் கிடைச்சிடும் ஓகே தேங்க் யூ